ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட்ரஸ் அகாடமி. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவில் மொத்தம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்க, செகண்ட் பார்ட்டில் 60 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ மூணாவது பார்ட்டு, ஸோ இந்த மூணாவது பார்ட்டில் இதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த பாடம் தான் தமிழர் கலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு பாடத்தில் தான் மொத்தமாக வந்து அரௌண்ட் 80 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அளவு நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்று ஒன்று, இசைக்கருவிகள் இசைப்பதில் வல்லவராக விளங்கியவர். வல்லவர்கள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, பாணர் பாடினி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரை நம்ம வந்து சொல்கிறோம். இசைக்கருவிகள் இசைக்கிறதுல பாணர் பாடினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேரை வந்து நம்ம வந்து வல்லவர்களாக விளங்கினவங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். செகண்ட் என்ன கூட்டு கொடுத்துருக்கேன், மண்டை எனப்படும் ஓட்டினை கையில் ஏந்தி பாடியவர் என்பவர் பாடினி அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தா அப்படின்னா, கூற்று ஒன்று இருக்குல்ல, அந்த கூற்று ஒன்று அப்படிங்கிறது நமக்கு வந்து சரி அப்படின்னு வரும். சரிங்களா? கூற்று இரண்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து தவறு அப்படின்னு வரும். அது ஏன் தவறு அப்படின்னா, மண்டை எனப்படும் ஓட்டின அப்படிங்கிறத வந்து அதை வாசிக்கக்கூடிய அதை இதை பாடக்கூடிய அதை வச்சு பாடிடுவாங்கள்ல, ஸோ அந்த இது கையில் ஏந்தி பாடியவர், அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மண்டைப்பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மண்டைப்பாணர் அப்படிங்கிற மட்டும்தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த இரண்டாவது கூற்று தப்பு. ஸோ நமக்கான விடை கூற்று ஒன்று சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் கூற்று ஒன்று, வண்டின் ஓசை போல் இருப்பது, வண்டின் ஓசை போல் இருப்பது நைவலம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். வண்டியினுடைய ஓசை கேள அந்த மாதிரி இருக்கிறது நைவலம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். செகண்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வீரர்களை பேய்களிடமிருந்து காப்பாற்ற பாடப்படக்கூடியது காமரம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து அந்த பேய்களிடமிருந்து காப்பாற்ற காஞ்சிப்பண் அப்படின்னு ஒன்று நமக்கு வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா? இப்போது அந்த வீரர்களை வந்து பேய்களிடமிருந்து காப்பாற்றுறதுக்கு காஞ்சிப்பண் அப்படிங்கிறது பாடுனதா புறநானூற்றில் ஒரு குறிப்புகள் சொல்லியிருப்பாங்க. மாறாக இந்த வண்டினுடைய ஓசை போல் இருக்கிறத நம்ம வந்து காமரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வண்டினுடைய ஓசை போல் இருக்கிறது காமரமும், வீரர்களை பேய்களிடமிருந்து காப்பாற்ற பாடப்படுவது காஞ்சிப்பண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரெண்டு கூற்றுமே தவறு அப்படிங்கிறதான் நமக்கு வந்து சரியான விடை. தென் கூற்று ஒன்று, பெண்கள் ஆடுவது வள்ளிக்கூத்து, பெண்கள் அவங்க வந்து ஆடக்கூடியது வள்ளிக்கூத்து அப்படின்னு சொல்கிறோம். கூற்று இரண்டு, இளைய வீரரின் வெற்றியை பாராட்டி இருவரும் ஆண்களும் பெண்களும் இருவரும் பாடுவதில் ஆடுவது கலநிலை கூத்து அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இரண்டு பேருமே சேர்ந்து ஆடக்கூடியதை நம்ம வந்து கலநிலை கூத்து அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எது சரியான விடை? இதில் இரண்டு கூற்றுமே சரி. மூணாவது கூற்று ஒன்று கேட்டிருக்கேன்னா, ஓகே, வேலன் ஆடுவது வெறிக்கூத்து அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? வேலன் ஆடுவது வெறிக்கூத்து அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். இதுவுமே நமக்கு வந்து சரிதான். வேலன் ஆடக்கூடிய வெறிக்கூத்து அப்படிங்கிறது சொல்லுவோம், வீரர்கள் ஆடக்கூடியது வந்து கருங்கூத்துன்னு சொல்லுவோம், பெண்கள் ஆடக்கூடியது வள்ளிக்கூத்துன்னு சொல்லுவோம், இளைய வீரரினுடைய வெற்றியை பாராட்டி நமக்கு வந்து ஆண்களும் பெண்களும் ஆடக்கூடியதை நம்ம வந்து கலநிலை கூத்துன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நான் கொடுத்துருக்க மூணு கூற்றுமே சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. தென் நடனக்கலையை கற்பிக்கும் ஆசிரியர், நடனக்கலையை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அவருக்கு பேர் என்ன அப்படிங்கிறது நான் கேட்டிருக்கேன். விரலியாசன், ஆடுமகளாசன், தலைக்கோலாசன், கூத்தன் ஆசான் அப்படின்னு. இதில் சரியான விடை தலைக்கோல் ஆசான் அப்படிங்கிறதான் சரியான விடை. தென் சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம் என கூத்தை நாளாக வகைப்படுத்தியவர் யார்? சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம் என கூத்துக்களை நாளாக வந்து வகைப்படுத்தியிருந்தது யார்? சரியான விடை அடியாருக்கு நல்லார். அவர் தான் அந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார். ஆப்ஷன் பி, அடியாருக்கு நல்லார், அவர் தான் அந்த கருத்தை சொல்லியிருந்தார். சிலப்பதிகாரத்தில் மாதவி டாஸ் வகை ஆடல்களை ஆடினார். எத்தனை வகையான ஆடல்களை ஆடியதாக குறிப்பிடப்படுகிறது? மொத்தம் 11 வகை. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அல்லியம், கொடுகொட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம், துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 11 வகைகள் சொல்லியிருப்பாங்க. தென் கூற்று ஒன்று, பிண்டி ஒரு கையால் காட்டப்படக்கூடிய முத்திரை, இது 13 வகை. தென் செகண்ட் கூற்று, பிணையில் இரண்டு கைகளாலும் காட்டக்கூடிய முத்திரை, இது 24 வகை. மூணாவது கூற்று கேட்டிருக்கேனா, இல்லை ரெண்டு கூற்று தான் கேட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தோம்னா,
இது வந்து பிண்டிங்கிறது ஒரு கையால் காட்டினதுன்னா இது வந்து மேலே ரிவர்ஸில் வரும். இந்த 24 வகை மேலே வரும், 13 வகை கீழே வரும். அதை நான் அப்படியே வந்து நான் மாற்றி கேட்டிருக்கேன். பிண்டி என்பது ஒரு கையால் காட்டப்படக்கூடிய முத்திரை, இது 24 வகையில் அமையும். ஆனால் இது பிணையல் அப்படிங்கிறது ஒரு இரண்டு கையால் காட்டக்கூடியது, இது வந்து 13 வகையில் அமையும். ஸோ நான் கேட்டிருக்க ரெண்டு கூற்றுமே தவறு. நான் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ரெண்டுமே தவறு. தென் அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆட்டம் என்ன? அசுரரை வெல்வதற்காக திருமகள் ஆடிய ஆட்டம் அப்படிங்கிறது என்ன ஆட்டம்? பாவை ஆட்டம். சிவபெருமானின் தாண்டவங்களை கூறும் மந்த விலாச பிரகாசனம் நூலினுடைய ஆசிரியராக கருதக்கூடியவர் யார்? மந்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிறதுக்கான ஆசிரியராக கருதக்கூடியவர் முதலாம் மகேந்திரவர்மன். இவர் தான் அந்த முதலாம் மகேந்திரவர்மன் தான் சிவபெருமானினுடைய தாண்டவங்களை பற்றி நமக்கு வந்து சொல்லியிருப்பாரு. தென் காஞ்சிபுரம் முக்தீஸ்வரர் கோவிலில் எத்தனை நடன மாதர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 40, 42, 44, 46 இதில் சரியான விலைங்கிறது 42 நடன மாதர்கள் அப்படிங்கிறவங்க இருந்ததாக கருதுவாங்க. தென் சிறப்பாக சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாறையான் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுத்தது யாரு? சரியான விடை ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன். இந்த அடுத்த க்வெஸ்சன், தமிழர்களால் தொன்று தொட்டு வளர்க்கப்பட்டு வரக்கூடிய கலை என்பது என்ன கலை? தமிழர்களால் தொன்று தொட்டு வளர்க்கப்பட்டு வரும் கலை என்பது பரதநாட்டியம். குழந்தைகளுக்கான 10 பருவங்களை கூறுவது என்ன? குழந்தைகளுக்கான 10 பருவங்களை கூறக்கூடிய அந்த இலக்கியம், அந்த நூல் அப்படிங்கிறது என்ன? பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறதுல தான் குழந்தைகளுக்கான 10 பருவங்களை கூறி, இதை வந்து பிள்ளைத்தமிழ், ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? தென் விளையாட்டு என்பதில் அந்த விலை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? விளையாட்டு என்பதில் விலை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம், ஆட்டு அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு அர்த்தம். தென் கெடவரல் பண்ணையில் 1000 விளையாட்டு, இவை இந்த ஒரு வரி, கெடவரல் பண்ணை 1000 விளையாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருந்தது? சரியான விடை தொல்காப்பியம். குழந்தைகளுக்கான 10 பருவங்களை, இது மேலே கேட்டோமா மறுபடியும் கேட்டுருங்கண்ணா, சரி விட்டுருங்க. பண்ணை என்பதனுடைய பொருள், பண்ணை அப்படின்றதுக்கு என்ன பொருள்? பள்ளம் அப்படின்னு பொருள். இந்த பண்ணாங்குழி பல்லாங்குழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல, அதுக்கு தான், சரிங்களா, பள்ளம் அப்படின்னு பொருள். டாஸ் என்பது சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து பாடல் பாடி விளையாடுவது ஆகும். டாஸ் என்பது சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து பாடல் பாடி விளையாடுவதாக கருதப்படுகிறது. அது என்ன விளையாட்டு? அம்மானை. செல்வம் புலனே புணர்வினை யாட்டன, இந்த வரி இடம்பெற்றுள்ளது எதில்? தொல்காப்பியம். தென் யாருடைய காலத்தில் கர்நாடக இசை வடிவம் தமிழகத்தில் தொடங்கியது? யாருடைய காலத்தில் கர்நாடக இசை வடிவம் என்பது தமிழகத்தில் தொடங்கியது? சரியான விடை நாயக்கர்கள் காலத்தில். பதிலியார் என்ற வார்த்தை எதனுடன் தொடர்புடையது? பதிலியார் என்ற வார்த்தை எதனுடன் தொடர்புடையது? நடனத்துடன் தொடர்புடையது. பதிலியார் அப்படின்னா நடனம். நடனம் கற்கும் பெண் எத்தனை ஆண்டுகள் நடனக்கலை பயிற்சி பெற வேண்டும்? நடனம் கற்பிக்கக்கூடிய அந்த பெண், நடனம் அந்த பயிற்சி பெறக்கூடிய அந்த பெண் எத்தனை ஆண்டுகள் நடனக்கலை பயிற்சி பெற வேண்டும்? 6 ஆண்டுகள். தஞ்சை பெரிய கோவிலினுடைய உயரம் என்பது என்ன? தஞ்சை பெரிய கோவிலினுடைய உயரம் 216 அடி. கங்கை கொண்ட சோழபுர கோவிலினுடைய உயரம் என்ன? 170 அடி. தென் கண்டம் என்பது எதனை குறிக்கிறது? கண்டம் என்பது எதனை குறிக்கிறது? சரியான விடை கழுத்துன்னு சொல்லுவோம். இதில் அதிட்டானம் அப்படிங்கிறது பாதத்தை குறிக்கும், பித்திங்கிறது காலை குறிக்கும்,
பிரஸ்தரம் அப்படிங்கிறது நம்முடைய தோலை குறிக்கும், தோல் பகுதி, தோல் அந்த ஹைட்டில், சரிங்களா. தென் கண்டம் அப்படிங்கிறது கழுத்தை குறிக்கும், சிகரம்ங்கிறது தலையை குறிக்கும், ஸ்தூபிங்கிறது மகுடத்தை குறிக்கும், சரிங்களா. சரி ஓகே, இவ்வளோ தான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இந்த மூணு வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூணு வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இந்த பாடத்தை நீங்கள் படித்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் இந்த பாடத்தை படிச்சுட்டு இந்த மூணு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து இந்த லெசன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகி முடியுது, சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம யூனிட் 8 படிக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் நம்ம வந்து படிக்க போகிறோம். அந்த பாடத்துக்கு உண்டான கொஸ்டின்ஸோட உங்களை வந்து நான் வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் தேங்க்யூ.